இந்தியாவில் டிவி வந்து ஒரு கார்பரேட் கைக்கு போகிறது. இந்தியாவில் டிவி யார் குடிசை தொழில் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கா? பரம ஏழைகள், வறுமை கோட்டு கீழே இருப்பவர்கள், இவர்களெல்லாம் டிவி நடத்தி நீங்க எங்கேயா பார்த்துருக்கீங்களா? என்டிடிவி நாட்டுடமையாக்கப்பட்ட வங்கியிடமிருந்து பெற்ற கடன் என்ன, அடைத்த கடன் எவ்வளவு, இந்த கணக்கை அவர்கள் சொல்லி ஆக வேண்டும். என்டிடிவி சம்பந்தப்பட்ட ஒரு டார்க் சைடை ரொம்ப தெளிவா பிளான் பண்ணி மறைச்சிட்டு இன்னொரு சைடை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணுவது. இந்தியாவில் இருந்து கொண்டு சீனாவை ஆதரிக்கிறவர்கள் என்டிடிவியை ஆதரிப்பார்கள். நான் யாரை சொல்றேன்னு உங்களுக்கு புரியும். அதானி குழுமம் சட்டத்துக்கு புறம்பாக கையகப்படுத்தியது என்று கருதினால் என்டிடிவி நீதிமன்றத்துக்கு போக வேண்டியதுதானே. இந்த ஆண்டு இறுதியில் குஜராத், இமாச்சல் பிரதேசில் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த இரண்டு மாநிலங்களையும் ராகுல் காந்தியின் பாத யாத்திரை தொடவே இல்லை. இதனுடைய அடிப்படை நோக்கம் தேர்தலாக இல்லை என்றால் காங்கிரஸ் எதற்காக இவ்வளவு பெரிய யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும்? கிட்டத்தட்ட காங்கிரஸை மக்கள் மறந்து விட்டார்கள். இன்னைக்கு வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய சாணக்கிய ராஜதந்திரி அசோக் கெலாட். இல்லை, நான் காங்கிரஸ் தலைவராக விரும்பவில்லை என்பதில் ராகுல் காந்தி உறுதியாக இருந்தால் அசோக் கெலாட்டுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. ஒரு மாநிலத்தில் சுத்தி வர எல்லா கட்சியிலும் ஒற்றை தலைமையாக இருக்கிற போது அதிமுக மட்டும் இரட்டை தலைமைக்கு கீழே இருந்து கொண்டிருந்தார். ஒரே நேரத்தில் ரெண்டு குதிரையில ஒருத்தர் சவாரி பண்ணிட்டு இருந்தா எப்படி இலக்கை அடைய முடியும்? சார், நீதிமன்றத்தை வைத்து கொண்டு கட்சியில திரும்பவும் தான் நுழையவும் சசிகலா தினகரனை நுழைக்கவும் அவர் முயற்சி செய்வார். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். என்டிடிவியை கைப்பற்றியுள்ளாரே அதானி. வணக்கம் நண்பர்களே. இப்போ ரொம்ப பெரிய ஹாட் கேக் என்ன அப்படின்னா, அதானி கைக்கு என்டிடிவி மாறிவிட்டது. ஒரு கார்பரேட் தொலைக்காட்சியை வளைத்து விட்டது. ஐயோ அப்பா அப்படின்னு ஒரு பெரிய சத்தம், ஐயோ அப்படின்லாம் சொல்லி நிறைய நண்பர்கள், பத்திரிகை உலகத்திலேயே ஒரு சில பேர், மீடியாக்களில் இருக்கக்கூடியவர்கள், அவங்க ரொம்ப பெருசாக ஹைலைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதோ ஒரு கார்பரேட் செக்டருக்கு அப்பாற்பட்டே இதுவரைக்கும் தொலைக்காட்சிகள் அத்தனையும் இயங்கின மாதிரியும், முதல் தடவையாக ஒரு கார்பரேட் வந்து ஒரு தொலைக்காட்சியை வளைத்து விட்டது போலவும் ஒரு தோற்றத்தை உருவாக்குகிற முயற்சி நடந்து வருகிறது. முதல்ல இந்த விஷயங்களுக்கெல்லாம் பதில் சொல்றதுக்கு முன்னால ஃபஸ்ட்டு அதானி குழுமத்தின் கைக்கு என்டிடிவி எப்படி மாறியது அப்படிங்கிற ஒரு ஹிஸ்ட்ரியை ரொம்ப ஷார்ட்டாக புரிஞ்சுப்போம். ஆக்சுவலாக 38 ஆண்டுகளுக்கு முன்பு பிரணாய் ராய், ராதிகா ராய் தம்பதியால் தொடங்கப்பட்டது என்டிடிவி. தனியார் டிவி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இந்தியாவில் தோன்றிய ரொம்ப ஒரு முன்னோடியான தொலைக்காட்சினா அது என்டிடிவி தான். 2009 விஸ்வ பிரதான் கமர்ஷியல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கிற ஒரு தனியார் கம்பெனியிடமிருந்து ₹403.85 crore பிணையில்லாத கடனாக, அதாவது கொலாட்ரல் எதுவும் இல்லாமல் அப்படிப்பட்ட ஒரு கடனாக வாங்கியது பிரணாய் ராய், ராதிகா ராய் பிரைவேட் லிமிடெட். அதாவது அவங்க ரெண்டு பேர் பேர்லேயே ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி சிறிய அளவில் இருந்தது. அது என்டிடிவியை மேம்படுத்துவதற்காக இந்த கடனை வாங்கியது. அப்போது என்டிடிவியில் இந்த பிரணாய் ராய், ராதிகா ராய் பிரைவேட் லிமிடெடுக்கு 29% பங்குகள் இருந்தன. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, கடனை வழங்கிய விஸ்வ பிரதான் கமர்ஷியல் பிரைவேட் லிமிடெட் என்கிற அந்த கம்பெனி முகேஷ் அம்பானிக்கு சொந்தமானது. ஸோ கூட்டி கழித்து பார்த்தால் முகேஷ் அம்பானியிடம் என்டிடிவி கடன் வாங்கியது. இல்லாட்டி இன்னொரு விதத்தில் சொல்லலாம், முகேஷ் அம்பானியிடம் என்டிடிவி சார்பில் கடன் வாங்கியது பிரணாய் ராய், ராதிகா ராய் பிரைவேட் லிமிடெட். அப்போது போடப்பட்ட கடன் ஒப்பந்தத்தில் என்டிடிவியில் பிரணாய் ராய், ராதிகா ராய் பிரைவேட் லிமிடெடுக்கு உள்ள 29% பங்குகளை எப்போது வேண்டுமானாலும் முகேஷ் அம்பானியின் விஸ்வ பிரதான் கமர்ஷியல் பிரைவேட் லிமிடெட் தனதாக்கிக் கொள்ள முடியும் என்று குறிப்பிடப்பட்டு இருந்தது. கடனை சரிவர திருப்பி செலுத்த முடியாத நிலையில் தத்தளித்தது என்டிடிவி. இந்நிலையில் கடந்த செவ்வாய்க்கிழமை முகேஷ் அம்பானியின் விஸ்வ பிரதான் கமர்ஷியல் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை அதானி குழுமம் வாங்கியது. இதன் மூலம் பிரணாய் ராய், ராதிகா ராய் பிரைவேட் லிமிடெடுக்கு உள்ள 29% பங்குகளை, அதாவது
அந்த பிரணயராய் ராதிகாராய் பிரைவேட் லிமிடெடுக்கு என்டிடிவியில் உள்ள 29% பங்குகளை தனதாக்கி கொள்ளும் வாய்ப்பை பெற்றது அதானி குழுமம். என்ன அப்படி தனதாக்கி கொள்ளும் வாய்ப்பு ஏற்கனவே விஸ்வ பிரதான் கமர்ஷியல் பிரைவேட் லிமிடெடுக்கு இருந்தது. அந்த கம்பெனியை அதானி குழுமம் வாங்கிட்டனால அந்த வாங்கப்பட்ட கம்பெனியோட ரைட்ஸ் எல்லாம் அதானி குழுமத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுது. ஸோ 29% பங்குகளை தான் என்டிடிவியில் பிரணாயராய் ராதிகாராய் பிரைவேட் லிமிடெடுக்கு உண்டான பங்குகளை அதானி குழுமம் கையகப்படுத்திக் கொள்ள வாய்ப்பு ஏற்பட்டது. அந்த வாய்ப்பை அதானி குழுமம் பயன்படுத்தி கொண்டது. இதில் எந்த சட்டமீறலும் கிடையாது, இதற்கு யார் சம்மதமும் தேவையில்லை. இப்போ இதில் எந்த இடத்துல ரொம்ப பெரிய தவறு நடந்தது? இது ஏதோ பெரிய ஒரு ஒரு கார்ப்பரேட் வளைத்து விட்டது அப்படின்னா, இந்தியாவில் டிவி வந்து ஒரு கார்ப்பரேட் கைக்கு போகிறது. இந்தியாவில் டிவி யார் குடிசு தொழில் மாதிரி நடத்திக்கிட்டு இருக்கா? பரம ஏழைகள், வறுமை கோட்டு கீழே இருப்பவர்கள், இவர்களெல்லாம் டிவி நடத்தி நீங்கள் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இன்னைக்கு தனியார் தொலைக்காட்சியாக ரன் பண்ணுற எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் மிகப்பெரிய தொழிலதிபர்கள், இல்லாட்டி கார்ப்பரேட்ஸ் தான். தமிழ்நாட்டில் இருக்க சன் டிவி என்ன, கார்ப்பரேட் இல்லாமல் வேறு என்ன? இன்னைக்கு புதிய தலைமுறையை நடத்தி கொண்டு இருக்கிற ஒரு நிர்வாகம், அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய யூனிவர்சிட்டியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இன்னைக்கு அவ்வளோ பெரிய பேக்ரவுண்ட் இருந்தால் தான் தனியார் தொலைக்காட்சி, அது குறிப்பாக ஒரு நியூஸ் சேனலையே ரன் பண்ண முடியும். ஈவன் ஜென்ரல் என்டர்டெயின்மெண்ட் சேனல் என்று சொல்லப்படுகிற ஜிஇசி சேனலை ரன் பண்ணுவதற்கே மிகப்பெரிய பேக்ரவுண்ட் தேவைப்படுகிறது. இன்னைக்கு வந்து ஒரு தொலைக்காட்சியை நீங்கள் ஆரம்பிக்கணும் அப்படின்னா, மத்திய அரசாங்கத்தை பெர்மிஷன் வாங்குறதுக்கு முன்னால் நீங்கள் கட்ட வேண்டிய வைப்பு தொகையை பல கோடி ரூபாய். ஸோ சக்சஸ் ஆகுதோ இல்லையோ, நீங்கள் வந்து ஒரு தொலைக்காட்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சில கோடி ரூபாயை எந்த வட்டி எதை எதிர்பார்க்க தனியாக எடுத்து வச்சிடணும். அது வந்து ஒரு ஒயிட் எலிஃபண்ட் மாதிரி மிகப்பெரிய செலவு பிடிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு ஊடகம். இதை வந்து சாமானியர்கள் ரன் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்போ கார்ப்பரேட் வளைத்து விட்டதுன்னா இப்போ ஏழை பங்காளர்களாக இருக்கக்கூடிய எத்தனை பேர் தமிழ்நாட்டில் இல்லாட்டி இந்தியாவில் வந்து டிவி நடத்திட்டு இருக்காங்க சொல்லுங்கள். வயலில் உழவு வேலை பார்ப்போர், தச்சு வேலை பார்ப்போர், வறுமை கோட்டுக்கு கீழே இருப்பவர்கள், சாலையில் படுத்து உறங்குபவர்கள், இவர்களெல்லாம் டிவியை ரன் பண்ணி எங்கேயா பார்த்துருக்கோமா? முடியுமா? ஒரு தனியார் தொலைக்காட்சின்னு ரன் பண்ணால் கார்ப்பரேட் தான் ரன் பண்ணும். கார்ப்பரேட் வளைத்து விட்டதுன்னா கார்ப்பரேட் வளைத்து விட்டது என்று சொல்லுகிறவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கார்ப்பரேட்டே சன் டிவி, அதை பற்றி பேச சொல்லுங்களேன் பார்ப்போம். அதனால இதை வைத்துக்கொண்டு இங்கேயும் ஒரு அரசியல் அடிப்படையில் என்டிடிவி என்பது சீன ஆதரவு தொலைக்காட்சி. இந்தியாவில் இருந்து கொண்டு சீனாவை ஆதரிக்கிறவர்கள் என்டிடிவியை ஆதரிப்பார்கள். நான் யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இதுதான் நடந்து கொண்டிருந்தது. இன்றைக்கு அது சரிவர கடனை திருப்பி செலுத்தவில்லை. அது வந்து இந்த விஸ்வ பிரதான் கமர்ஷியல் பிரைவேட் லிமிடெட்டை மட்டுமே கடன் வாங்கலை, என்டிடிவி நாட்டுடைமையாக்கப்பட்ட வங்கிகளிடமிருந்து குறிப்பாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாட்டிருந்து நிறைய கடன் வாங்கியிருக்கு. இன்றைக்கு என்டிடிவிக்கு சார்பாக அதை ஆதரித்து பேசக்கூடிய நல்ல உள்ளங்கள் அத்தனை பேரும் என்டிடிவி இதுவரைக்கும் வாங்கியிருக்கக்கூடிய கடன் அளவு என்ன, அதில் திரும்ப செலுத்தாமலேயே வாராக்கடனாக வைத்திருக்கக்கூடிய கடன் அளவு என்ன, அது எந்த அளவுக்கு மக்களின் வரிப்பணத்தை அது வீணடித்து இருக்கிறது, ஏன்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட கடன் அத்தனை மக்கள்கிட்டேருந்து ஒரு நேஷனலைஸ் பேங்க் பெற்றது தான். மக்கள் போட்ட, அதாவது அந்தந்த பேங்க்கில் மக்கள் போட்டிருக்கக்கூடிய வைப்பு தொகையோ இல்லாட்டி சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டிருக்க தொகையோ இதுதான் மற்றவங்களுக்கு கடனாக கொடுக்கப்படுகிறது. அப்படின்னா மக்களின் பணத்தை எந்த அளவுக்கு என்டிடிவி விரயமாக்கி இருக்கிறது என்பதை எல்லாம் சொல்ல வேண்டும். அதனால அதானி குழுமம் வாங்கியதை தவறு என்று சொல்லுகிறவர்கள், என்டிடிவி சரியான முறையில் ஒரு எத்திக்ஸோடு நடந்து கொண்டு வாங்கிய கடனை இதுவரை திரும்ப செலுத்தாமல் இருந்தது ஏன் என்பதற்கு பதில் சொல்லியாக வேண்டும். என்டிடிவி நாட்டுடமையாக்கப்பட்ட வங்கிகளிடமிருந்து பெற்ற கடன் என்ன, அடைத்த கடன் எவ்வளவு, இந்த கணக்கை அவர்கள் சொல்லி ஆக வேண்டும். என்டிடிவி சம்பந்தப்பட்ட ஒரு டார்க் சைடை ரொம்ப தெளிவாக பிளான் பண்ணி மறைச்சிட்டு இன்னொரு சைடை மட்டுமே ப்ரொஜெக்ட் பண்ணுவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது இந்தியாவில் இருக்கக்கூடிய சீன ஆதரவாளர்களின் ஒரு பிரச்சாரம். இதுவும் 4-5 நாளைக்கு தான் இருக்கும், இதனாலும் எதுவும் நின்று போய்விடாது. இதில் வந்து இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா,
அதானி குழுமம் வந்து இந்த 29.18% பங்குகளை கையகப்படுத்தியதோடு மேலும் 26% பங்குகளை கையகப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டு வருகிறது. இப்போ அதையும் கையகப்படுத்தியாச்சுன்னா ஓவராலாக 50%க்கு மேலே ஷேர்ஸ் அத்தனையும், அதாவது என்டிடிவியின் ஷேர்ஸ் அத்தனையும் அதானி குழுமத்தின் கைகளுக்கு போய்விடும். அப்போது அந்த என்டிடிவியின் டோட்டல் நிர்வாகம் அதானி குழுமத்தின் கைக்கு வந்துவிடும். இது எல்லாம் சட்டபூர்வமாகவே நடந்திருக்கிறது. இதில் ஏதேனும் தவறு நேர்ந்திருக்கிறது என்று பொதுவெளியில் பேசிக்கொண்டிருக்கிறவர்கள், அப்படி தவறு நேர்ந்திருக்குமாயின் அதை எதிர்த்து என்டிடிவி நீதிமன்றத்தை அணுகாதது ஏன் என்பதற்கு பதில் சொல்ல வேண்டும். ஏன்னா சட்டபூர்வமாக எந்த ஒரு தவறு நடந்தாலும் சட்டபூர்வமாக பரிகாரம் காண்பதற்கு வழி இருக்கிறது, கோர்ட்டுக்கு போகலாம், இல்லாட்டி அதற்கே உண்டான ட்ரிபியூனல்ஸ் இருக்குது, கம்பெனி லா போர்டு இந்த மாதிரிலாம் இருக்குது, அங்கே போய் பரிகாரம் காணலாமே. நீதிமன்றத்தின் பக்கமோ சட்ட ரீதியான அமைப்புகளின் பக்கமோ போகாமல் வெறும் ஒரு பொதுவெளியில் மீடியாவுக்கான டிபேட்டாக இதை மாற்றிக்கொண்டிருப்பது ஏன்? நாடு முழுக்க எத்தனையோ கம்பெனி எத்தனையோ கம்பெனியை வாங்கிட்டு இருக்காங்க, எவ்வளோ ஷேர்ஸ் மாறிட்டு இருக்கு, ஒரு நாளைக்கு எவ்வளோ எவ்வளவோ டிரான்சாக்ஷன்ஸ் போயிட்டே இருக்கு, அதை அத்தனையும் விட்டாச்சு. இந்த என்டிடிவி தொடர்பான ஒரு பங்குகளை அதானி குழுமம் வாங்கினது மட்டும் ஏன் விவாதத்துக்குள்ளாகிறது? அதுக்கு காரணம் நான் ஏற்கனவே சொன்னதுதான், இந்தியாவில் இருக்கக்கூடிய சீன பக்தர்கள் திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்கிறார்கள். ஏன்னா இந்தியாவில் இன்னைக்கு பெரிய அளவில் இருக்கக்கூடிய சீன ஆதரவு மீடியான்னா என்டிடிவி, அதுவும் முடிவுக்கு வந்துவிடுமோ என்கிற பதற்றம் அவர்களிடம் காணப்படுகிறது. அதுதான் இந்த புலம்பலுக்கு காரணம். ராகுல் காந்தியின் யாத்திரை தேர்தலில் புயலை கிளப்புமா? ராகுல் காந்தி தலைமையில் 5 மாத கால பாரத் ஜோடோ யாத்ரா என்று அழைக்கப்படுகிற பாரத ஒற்றுமை பாத யாத்திரையை நடத்த காங்கிரஸ் திட்டமிட்டு இருக்கிறது. கன்னியாகுமரியில் செப்டம்பர் 7 தொடங்கி தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரம், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், ஹரியானா, பஞ்சாப், ஜம்மு காஷ்மீர் ஆகிய 12 மாநிலங்கள் வழியாக கிட்டத்தட்ட 3,570 கிலோமீட்டர் கடந்து ஸ்ரீநகரில் இந்த பாத யாத்திரை நிறைவு பெற உள்ளது. நகரங்கள் என்று எடுத்துக்கொண்டால் கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், கொச்சி, மைசூர், பெல்லாரி, ராய்ச்சூர், விகாராபாத், நாந்தெட், ஜல்காவுன், இந்தூர், கோட்டா, டாசா, அல்வார், புலன்ஷேர், டெல்லி, அம்பாலா, பதான்கோட், ஜம்மு வழியாக ஸ்ரீநகரை இந்த பாத யாத்திரை அடைகிறது. கர்நாடகத்தில் மட்டும் இந்த யாத்திரை 21 நடக்க இருக்கிறது. 8 மாவட்டங்களின் வழியாக 511 கிலோமீட்டர் அளவுக்கு கர்நாடகத்தில் இந்த பாத யாத்திரை கவர் செய்யப்படும் என்று அந்த கர்நாடக மாநில காங்கிரஸ் தலைவர் டி கே சிவகுமார் தெரிவித்திருக்கிறார். அதே போல கர்நாடகம் தவிர கேரளம், தெலுங்கானா, மகாராஷ்டிரம், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் ஆகிய மாநிலங்களில் 15-20 அளவுக்கு இந்த பாத யாத்திரை நடைபெற உள்ளது. தெற்கிலிருந்து வடக்காக நடுவாக செல்லுகிறது இந்த பாத யாத்திரை. இந்த பாத யாத்திரைக்கான ரூட் மேப்பை பார்க்கும் பொழுதே இதை நாம் உணர முடிகிறது. 148 நடைபெறக்கூடிய இந்த யாத்திரையின் போது பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள் நடைபெறும். அவற்றில் சோனியா, பிரியங்கா ஆகியோரும் பேச உள்ளனர். இந்த பாத யாத்திரை குஜராத் வழியே செல்லப்போவதில்லை. இந்த யாத்திரையை ஒருங்கிணைக்கும் பணியில் திக்விஜய் சிங், சச்சின் பைலட், சசி தரூர், ரவுனித் சிங் பிட்டு, கே ஜே ஜார்ஜ், பிரத்யுத் பர்தோலி, சலீம் அகமது, ஜிட்டு பட்வாரி, ஜோதிமணி ஆகியோர் ஈடுபட்டுள்ளனர். சுதந்திரத்துக்கு பிறகு ஒரு தேசம் தழுவிய பாத யாத்திரையை காங்கிரஸ் மேற்கொள்ளுவது இதுவே முதன்முறையாகும். இந்த யாத்திரை இப்போ எழக்கூடிய ஒர் $1 மில்லியன் குவெஸ்சன், இந்த யாத்திரை அடுத்தடுத்து வர இருக்கும் தேர்தலில் புயலை கிளப்பவா புயலை கிளப்புமா? அப்படிதான். ஆக்சுவலாக நன்கு யோசித்து பார்த்தால் வரவிருக்கும் தேர்தலுக்கும் இந்த யாத்திரைக்கும் அதிக தொடர்பு இருப்பது போல தெரியவில்லை. இந்த ஆண்டு இறுதியில் குஜராத், இமாச்சல் பிரதேசில் தேர்தல் நடைபெற உள்ளது. இந்த 2 ராகுல் காந்தியின் பாத யாத்திரை தொடவே இல்லை. அடுத்த ஆண்டு கர்நாடகம், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், தெலுங்கானா, சத்தீஸ்கர், திரிபுரா, நாகாலாந்து, மிசோராம், மேகாலயா ஆகிய 9 மாநிலங்களில் சட்டப்பேரவை தேர்தல்கள் நடைபெற உள்ளன.
இவற்றில் 4 மாநிலங்களை மட்டுமே பாதயாத்திரை கவர் பண்ணுகிறது. வடகிழக்கின் பக்கமே போகவில்லை. அந்த 4 மாநிலங்கள் எதுனா கர்நாடகம், தெலுங்கானா, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், அவ்வளவுதான். அப்படிங்கிறப்போ இது தேர்தலை குறிவைத்த யாத்திரை அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் இந்த யாத்திரையால் தேர்தலில் ஒரு பெரிய புயலை கிளப்பும் காங்கிரஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படின்னா இதனுடைய அடிப்படை நோக்கம் தேர்தலாக இல்லை என்றால் காங்கிரஸ் எதற்காக இவ்வளவு பெரிய யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும்? அதற்கு காரணம் என்ன? அதாவது ரொம்ப ரொம்ப முக்கியமான அரசியல் விமர்சகர்கள், ஸ்ட்ராட்டஜிஸ்ட் எல்லோருமே வைக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து, அதுவும் குறிப்பாக காங்கிரஸ் பற்றி வைக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, காங்கிரசுக்கும் மக்களுக்கும் இடையே ஒரு ஒரு கனெக்ட் இல்லாமல் போய்விட்டது, ஒரு தொடர்பே இல்லாமல் போய்விட்டது. இன்னைக்கு மக்கள் பக்கத்திலேயே காங்கிரஸ் போகலை, கிட்டத்தட்ட காங்கிரஸை மக்கள் மறந்து விட்டார்கள். ஒரு 12-13 மாநிலங்களில் காங்கிரசுக்கு அமைப்பு ரீதியான பலம் என்பதே இல்லாமல் அது அற்று போய்விட்டது, கிட்டத்தட்ட காங்கிரஸ் காணாமலே போய்விட்டது. இந்த விதமான குற்றச்சாட்டுகள் அடிக்கடி வைக்கப்படுகின்றன. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சீனியர் ஸ்ட்ராட்டஜிஸ்டுகள் மூலமாகவே வைக்கப்படுகிறது. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, உத்தரப்பிரதேசில் காங்கிரஸ் அறவே இல்லை. இனி காங்கிரஸ் திரும்ப ஜீரோலேருந்து ஆரம்பித்து பழைய இடத்துக்கு ஆட்சியை பிடிக்கிற அளவுக்கு வரணும்னா இன்னொரு 100 வருஷம் கூட ஆகலாம். கண்ணுக்கு முன்னாலேயே ஆந்திராவில் காங்கிரஸ் காலாவதியானது. ஜெகன்மோகன் ரெட்டி ஏற்றுக்கொள்ளாத நிலையில் ஜெகன்மோகன் ரெட்டி தனியாக கட்சியை ஆரம்பித்து அங்கிருந்த மொத்த காங்கிரஸும் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு பின்னால் வந்ததற்கு பிறகு அங்கு சொல்லிக்கொள்வதற்கு காங்கிரஸ் என்பதே இல்லை. தெலுங்கானாவில் காங்கிரஸ் என்பது இப்போது பிஜேபிக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக மாறிவிட்டது. தமிழகத்தை பொறுத்தவரை காங்கிரஸ் என்பது திமுகவின் நிழலாக மாறியிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் வந்து ஒரு வென்டிலேட்டர் தான் இருக்குன்னு சொல்லணும். அதுக்கு திமுக என்கிற ஆக்சிஜன் தொடர்ந்து கொடுக்கப்பட்டே வருகிறது. அந்த ஆக்சிஜனை டிஎம்கே நிறுத்திவிட்டால் அதற்கப்போ காங்கிரஸ் என்னாகும்னு அதுக்கே தெரியாது. ஸோ எல்லா இடத்திலும் காங்கிரஸினுடைய கதி அதோகதியாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காங்கிரஸுக்கும் மக்களுக்கும் இடையேயான ஒரு பிணைப்பை உருவாக்குவதற்கு இந்த யாத்திரை தேவைப்படுகிறது. அதாவது இந்த யாத்திரை இல்லை, இந்த யாத்திரையை போன்ற ஒரு ஒரு பிஆர் மெஷர், ஒரு பப்ளிக் ரிலேஷன்ஸ் நடவடிக்கை ஒன்று தேவைப்படுகிறது. எனவே இவங்க வந்து மிகப்பெரிய அளவில், இதுவரையிலும் இல்லாத அளவில், ஏன்னா நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், காங்கிரஸ் வந்து இந்த மாதிரி ஒரு தேசிய அளவில் இவ்வளோ பெரிய ஒரு பாத யாத்திரையை நடத்துவது இதுவே முதன்முறை. சுதந்திர இந்தியாவில் அந்த மாதிரி நடத்தப்பட்டது இல்லை. அப்படின்னு பொதுவாக இந்திய அரசியலுக்கும் பாத யாத்திரைக்கும் ஒரு பெரிய தொடர்பு உண்டு. இப்போ உப்பு சத்தியாகிரகத்தின் போது தண்டி பாத யாத்திரையை மகாத்மா காந்தி அவர்கள் மேற்கொண்டார், தண்டி மார்ச் அப்படின்னு சொல்லுவோம். அதில் தொடங்கி இப்போ வரைக்கும் இந்த யாத்திரை என்பதற்கு, பாத யாத்திரை என்பதற்கு ஒரு வலுவான அர்த்தம் இந்திய அரசியலில் எப்போதும் உண்டு. இப்போ அந்த அஸ்திரத்தை காங்கிரஸ் எடுத்திருக்கிறது. ஆனால் இது நேரடியாக தேர்தலை குறிவைத்தது அல்ல, கட்சியை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டது. கட்சிக்கும் மக்களுக்கும் இடையிலான பிணைப்பை மீண்டும் உருவாக்குவது, அப்படி உருவாகக்கூடிய பிணைப்பை தக்க வைத்துக் கொள்வது, இந்த இரண்டையும் நோக்கமாக கொண்டிருக்கிறது. இப்போ அடுத்தப்புல ஒரு கேள்வி, இந்த யாத்திரை வந்து ஃபியூச்சரிஸ்டிக்கா ஏதாவது பயன்படுமா, இதனால நன்மை இருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது இந்த யாத்திரை மொத்தம் ஒரு 148 நாட்கள் நடைபெற உள்ளது. 3500 கிலோமீட்டருக்கு மேல இது நடைபெற உள்ளது. பல மாநிலங்களில் 20-25 நாட்களும், ஒரு சில மாநிலங்களில் 3-5 நாட்களுமாக இந்த பாத யாத்திரை நடைபெற உள்ளது. அப்படிங்கிறப்போ இந்த யாத்திரை நடக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்தந்த மாநிலங்களில் அது வந்து ஒரு பெரிய சலசலப்பை உருவாகும், மீடியாக்களில் கவர் ஆகும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, கர்நாடகாவில் மட்டும் 21 நாட்கள் இந்த பாத யாத்திரை தொடர்ந்து 8 மாவட்டங்கள் வழியாக
போக போகிறது. கர்நாடகத்தில் மட்டும் 511 கிலோமீட்டர் இந்த யாத்திரை கவர் பண்ண போகிறது. அப்படி தான் டிகே சிவகுமார் சொல்லியிருக்கிறார். அப்படி அது 21 நாட்களும் எப்படியோ ஏதோ ஒரு விதத்தில் ராகுல் காந்தியினுடைய மேட்ரு தலைப்புச் செய்தியாக வந்து கொண்டே இருக்கும். அங்கு இருக்கக்கூடிய தொலைக்காட்சி ஊடகங்களில் அந்த செய்தி பிரதான செய்தியாக இடம்பெற்று கொண்டே இருக்கும். அப்போ ஒரு 21 நாட்கள் கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய மக்களின் மனதில் ஏதோ ஒரு விதத்தில் இந்த யாத்திரையின் பெயர் அடிபட்டு கொண்டே இருக்கும், ரிஜிஸ்டர் ஆகும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இதே போல நிறைய ஈவெண்ட்ஸ் நீங்கள் ரன் பண்ணலாம், அது வந்து பெரிய விஷயம் இல்லை. ஆனால் அதனுடைய ஒரு சாதகமான விளைவை, அதனுடைய பலனை தேர்தல் வரைக்கும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இப்போ 21 நாள் கர்நாடகத்தில் பாத யாத்திரை முடியுது அப்படின்னா அது கிளம்பி போயாச்சுன்னா அதுக்கப்புறம் 2 நாளைக்கு அதனுடைய எஃபெக்ட் இருக்கும். 3வது நாள் மக்கள் மறக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ இந்த பாத யாத்திரையுடைய இஃபெக்டை அடுத்த ஆண்டு வரை, அடுத்த ஆண்டு தேர்தல் வரைக்கும் தக்க வைப்பதற்கான உத்திகளை காங்கிரஸ் வைத்திருக்கிறதா, அது நமக்கு தெரியாது. இன்னொன்று, காங்கிரஸ் சைடில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலவீனம், அது அமைப்பு ரீதியான ஒரு பலத்தை நோக்கி போகாமல் இது போன்ற ஈவெண்ட்டுகளில், அதாவது சில இந்த மாதிரி ஒரு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய நிகழ்வுகளை நடத்துவது, அதில் மட்டுமே காங்கிரஸ் நம்பிக்கை வைத்திருக்கிறது. இது வந்து ஒரு கட்சியை காப்பாற்றுவதற்கான ஒரு சரியான கருவியாக இருக்க முடியாது. காங்கிரஸ், நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சொன்னேன், காங்கிரஸ் அமைப்பு ரீதியான பலத்தை பல மாநிலங்களில் டோட்டலாக இழந்து விட்டது. பீகார்ல அதே போல கம்ப்ளீட்டா இல்லை, இனிமே ஃப்ரம் த ஸ்கிராச் ஜீரோல இருந்து தான் காங்கிரஸ் வந்து ஆரம்பிக்கணும். அப்படிப்பட்ட ஒரு மாநிலங்கள்ல இப்படி ஒரு ஏதோ ஒரு இப்படி ஒரு ஈவெண்ட்டை நடத்தினீங்கன்னா ஈவெண்ட்டை பத்தி நாலு நாள் பேசுவாங்க, திரும்ப மக்கள் அவரவர் வேலைக்கு போயிடுவாங்க, அவரவர்கள் மனநிலைக்கு திரும்பி விடுவார்கள். மாறாக கட்சி அமைப்பு ரீதியாக பலப்படுத்துவது, இந்தியாவில் வந்து இந்தியாவுடைய மொத்த ஓட்டர்ஸில் ஒரு 65% இல்லாட்டி 70% பேர் இளைஞர்கள். அப்படிங்கிறப்ப இந்த ஒரு 6 மாதத்தில், இந்த 1 வருட காலத்தில் இத்தனை லட்சம் இல்லாட்டி இத்தனை கோடி இளைஞர்களை காங்கிரஸ் கட்சிக்கு கொண்டு வருவது, அதற்கான செயல் திட்டத்தை வகுப்பது, அந்த செயல் திட்டத்தை செயல்படுத்துவது, அதை செயல்படுத்துவதற்கான டார்ஜெட்டை இன்னன்னாருக்கு கொடுப்பது, ஒவ்வொருத்தருக்கும் டார்ஜெட் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி செஞ்சே ஆகணும், இவ்வளவு இளைஞர்களை கொண்டு வரணும், உள்ளே கொண்டு வரப்பட்ட புதிய இளைஞர்களுக்கு காங்கிரசினுடைய ஐடியாலஜி சம்பந்தமான ஒரு போதனைகளை கொடுப்பது, அதற்கான கிளாஸஸ் எடுப்பது, அடிக்கடி ராகுல் காந்தி இந்த மாதிரி மிக முக்கியமான தலைவர்களை சந்திக்க வைப்பது, எப்போதுமே ஒரு இன்டராக்டிவாக இருப்பது, இது போல எந்த திட்டமிடலும் அங்கே இல்லை. நீங்கள் அமைப்பு ரீதியாக ஒரு கட்சியை வலுப்படுத்தாமலும் பலப்படுத்தாமலும் நீங்கள் எத்தனை ஈவெண்ட்ஸ் பண்ணாலும் அது ஒரு ரோட் ஷோ மாதிரி போகும், அவ்வளவுதான். அதுக்கு மேலே ஒரு பெரிய இஃபெக்டே இருக்காது. அதனால இந்த யாத்திரையினால் கட்சிக்கும் பெரிய பயன் இருக்க போவதில்லை, இந்த யாத்திரையினால் தேர்தலிலும் பெரிய வெற்றி கிடைக்க போவதில்லை. இதன் மூலமாக ஒரு ஒரு 5 மாத காலத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் காங்கிரசுடைய பெயர் மீடியாக்களில் அடிபட்டு கொண்டிருக்கும், அது ஒன்று. இரண்டாவது, அமலாக்கத்துறையுடைய விசாரணை தீவிரமாகி கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை, சோனியா டீம் ராகுல் காந்தி டீம் அப்படிங்கிறப்போ அந்த விசாரணை தொடர்பான தகவல்கள் மக்களுக்கு நேரடியாக போய்சேர விடாமல் தடுப்பதற்கும் திசை திருப்பவும் இந்த யாத்திரை பயன்படலாம், அவ்வளவுதான். காங்கிரஸ் கட்சியின் அடுத்த தலைவர் யார்? காங்கிரஸ் என்று சொன்னாலே அதனுடைய தலைமை நேரு குடும்பத்தை சார்ந்ததாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த தடவை என்ன அப்படின்னா, நேரு குடும்பத்தை சார்ந்த மூவரும் தலைவர் பதவி வேண்டாம் என்று சொல்லுவதாக தகவல்கள் வருகின்றன. உடல்நிலையை காரணம் காட்டி சோனியா தலைவராக விரும்பவில்லை என்று தெரிவித்து விட்டதாக தெரிகிறது. அவர் இதுக்கு முன்னால 2020 நடந்த சிடபிள்சி, அதாவது காங்கிரஸ் ஒர்க்கிங் கமிட்டி மீட்டிங் அப்பவே இடைக்கால தலைவராக விருப்பம் இல்லை என்று தான் சொன்னார். ஆனால் அப்போது ஏகே ஆண்டனி, பி சிதம்பரம் போன்ற சீனியர் லீடர்ஸ் வற்புறுத்தலால் அவர் வந்து அப்போது பதவியை ஏற்றுக்கொண்டார். அதே போல் ராகுல் காந்தி பதவிக்கு வருவாரா அப்படின்னா, இப்போ வரைக்கும் ராகுல் காந்தி
எனக்கு அந்த பதவியே வேண்டாம் என்று ஓட்டம் பிடிக்கிறார். இந்த லாஸ்ட் ஜூன் மாதம் ராஜஸ்தான் மாநிலம் உதய்பூரில் காங்கிரஸுடைய சிந்தன் சிவர் மீட்டிங் நடந்தது. அப்போது அவர் தன்னுடைய தனக்கு நெருக்கமான நண்பர்களோட ராகுல் காந்தி பேசி கொண்டிருந்த போது அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஒர்க்கை தான் நான் செய்யணும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டெஸ்க் ஒர்க், அதாவது ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு ஆஃபீஸில் உட்காந்துட்டு ஒரு ஆஃபீஸர் மாதிரி எப்போ பார்த்தாலும் உட்காந்து ஒர்க் பண்ணுறது அது வந்து எனக்கு பிடிக்கலை. நான் வந்து எப்போது பரபரப்பாக இயங்கிக்கிட்டே இருக்கணும், ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஸோ இந்த டெஸ்க் ஒர்க் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னதாக நாம் கேள்விப்படுகிறோம். அப்படின்னா அதனுடைய பொருள் அவரும் தலைவர் பதவியை விரும்பவில்லை. இப்போ வந்து பாருங்கள், மக்களோட மக்களாக போகக்கூடிய ஒரு பாத யாத்திரைக்கு ராகுல் காந்தி இணக்கம் தெரிவிக்கிறார், பாத யாத்திரையை மேற்கொள்ள போகிறார். ஸோ இது போல் மக்களோட கனெக்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்டிவாக எப்போதுமே செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஒரு பதவியைத்தான், இல்லாட்டி அந்த மாதிரியான ஒரு பணியைத்தான் ராகுல் காந்தி விரும்புகிறார். அதனால் அவரும் இந்த தலைவர் பதவியை விரும்பவில்லை. அதற்கு அடுத்து இன்னொரு ஆப்ஷன் இருக்கு, அது பிரியங்கா ராபர்ட் வதேரா. இப்போ அவர் வந்து தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்வாரார். ஆக்சுவலாக அவருக்கு அதில் விருப்பம் இருந்தாலும் கூட அவரது சகோதரர் ராகுல் காந்தி அதை விரும்பவில்லை. பிரியங்காவும் தலைவர் பதவியை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என்று ராகுல் காந்தி விரும்புகிறார். ஸோ டோட்டலாக நேரு குடும்பம் காங்கிரசுடைய தலைமை பதவியிலிருந்து வெளியே வர துடித்து கொண்டிருக்கிறது. போதும், இத்தனை காலம் நம்ம இருந்தாச்சு, இன்னைக்கு அந்த காங்கிரஸ் அடையக்கூடிய தொடர் தோல்விகளுக்கு எல்லோருமே நேரு குடும்பத்தை சுட்டி காட்டுகிறார்கள், நேரு குடும்பம் பொறுப்பேற்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். எனவே அதற்கு பொறுப்பேற்கக்கூடிய விதத்தில் நாம் இந்த முறை பொறுப்பை ஏற்க வேண்டாம், தலைவராக வர வேண்டாம், நேரு குடும்பத்துக்கு வெளியில் இருந்தே ஒருவர் வரட்டும் என்று இந்த மூவரும், சோனியா காந்தி, ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி, மூன்று பேரும் நினைக்கிறார்கள். அப்படி அவங்க நினைக்கிறதுல ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. நேரு குடும்பத்துக்கு வெளியிலேருந்து ஒருத்தர் தலைவராகி அதுக்கப்புறம் அவர் வந்து இந்த ஆண்டு நடக்க இருக்கக்கூடிய இரண்டு சட்டப்பேரவை தேர்தல், அதாவது குஜராத், ஹிமாச்சல் பிரதேஷ் சட்டப்பேரவை தேர்தல், அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய 9 மாநில சட்டப்பேரவை தேர்தல், அதற்கு அடுத்த ஆண்டு நடைபெற இருக்கக்கூடிய மக்களவை தேர்தல், இதிலெல்லாம் படுதோல்வி அடைந்தார் என்று சொன்னால் இப்போ இந்த நேரு ஃபேமிலியை சேர்ந்த மூன்று பேருக்கு ஒரு கிரிப்பு கிடைச்சிடும். என்னன்னா தோல்விக்கு காரணம் நேரு ஃபேமிலி தான் இனிமேல் யாரும் சொல்ல முடியாது. நேரு குடும்பத்துக்கு வெளியில் ஒருத்தருக்கு நான் போஸ்டிங்ஸ் தந்தேனா இல்லையா, நான் ஒத்துழைப்பு தந்தேன்ல, அப்போ நீங்கள் சாதிச்சு காட்டியிருக்க வேண்டியது தானே. ஸோ அப்படின்னா யாராலுமே இந்த கட்சியை காப்பாற்ற முடியலை அப்படிங்கிறப்போ நேரு குடும்பத்தை மட்டும் ஏன் குறை சொல்ல வேண்டும் என்று சொல்லுவதற்கான ஒரு முகாந்திரம் தெளிவாக ஏற்படும். இப்படிப்பட்ட ஒன்றை நேரு குடும்பம் விரும்புகிறது. அப்படி என்றால் இப்போது எழக்கூடிய அந்த மில்லியன் டாலர் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, யார் காங்கிரசுடைய தலைவர் ஆவார், யாருக்கு அதிக வாய்ப்பு? அது ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு. அதாவது ராஜஸ்தான் முதல்வர் அசோக் கேலட், முகுல் வாஸ்னிக், குமாரி ஷெல்ஜா, கேசி வேணுகோபால், இப்படி பல பேர் பெயர்கள் அடிபடுகின்றன. ஆனால் இந்த ஒரு ப்ராபபிள்ஸில் அதிக வாய்ப்பு அசோக் கேலட்டுக்கு இருப்பதாக தெரிகிறது. அநேகமாக அசோக் கேலட் காங்கிரசுடைய தலைவராக கூடும். அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. ஒன்று, அவர் நேரு குடும்பத்துக்கு ரொம்ப விசுவாசமாக இருக்கக்கூடியவர். அவர் மேலே ராகுலுக்கும் நம்பிக்கை இருக்கிறது, சோனியாவுக்கும் நம்பிக்கை இருக்கிறது. ரெண்டாவது, அவர் மிகச்சிறந்த ஒரு கிரைசிஸ் மேனேஜராக தன்னை நிரூபித்து வந்திருக்கிறார். ராஜஸ்தானில் கொஞ்ச காலத்துக்கு முன்னால் மிகப்பெரிய அரசியல் புயல் வீசியது. சச்சின் பைலட் எதிர்த்து கொடி தூக்கினார். இப்போ மத்திய பிரதேசில் ஜோதிராதித்ய சிந்தியா எவ்வளோ சக்சஸ்ஃபுல்லாக இருந்தாரோ அதுபோல் அங்கே சச்சின் பைலட்னால இருக்க முடியலை. அதற்கு காரணம் அசோக் கேலட். அந்த இக்கட்டான தருணத்தில் கட்சியை உடையாமல் காப்பாற்றியவர் அசோக் கேலட். அவருடைய சாணக்கியம் அப்போது வென்றது. கடைசியில் சச்சின் பைலட்னால ஒன்றும் இல்லாமல் போனது தவிர சச்சின் பைலட் ஆதரவாளர்களும் அமைச்சர் பதவியை இழந்தார்கள். உள்ளதும் போச்சு, திரும்ப அவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்படவும் இல்லை.
சச்சின் பைலட்னால அதுக்கு மேல மூவ் பண்ணவும் முடியல, கிட்டத்தட்ட லாக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆச்சுன்னா, ராஜஸ்தான்ல சச்சின் பைலட்டுக்கு பெரிய அளவுல இடமே இல்லை. அவர் வந்து இனிமேல் தேசிய அரசியலாக ஈடுபட்டு ஆக வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை உருவாக்கப்பட்டிருக்கு. இப்ப கூட இந்த பாத யாத்திரையில ஒன் ஆஃப் த கோஆர்டினேட்டர்ஸ் தான் சச்சின் பைலட் இருக்கிறார். அப்படிங்கிறப்போ ஒரு மிகப்பெரிய கிரைசிஸ் மேனேஜர். அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான்ல காங்கிரஸ் அவ்வளவுதான், ஆட்சி கவிழ்ந்தாச்சு. அடுத்த சீஃப் மினிஸ்டர் சச்சின் பைலட், அவர் பிஜேபியோடு கைகோர்த்து பிஜேபியுடைய ஆட்சி அங்கே கொண்டு வந்து விடுவார், இப்படி நிறைய பேச்சு அடிபட்டது. கடைசியில் அத்தனையும் புஸ்வானமாக்கியவர் அசோக் கேலட். இன்னைக்கு வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய சாணக்கிய ராஜதந்திரி அசோக் கேலட். அசோக் கேலட்டை யாருமே வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணவே முடியாது. ஒரு மிகச்சிறந்த ஸ்டேட்ஸ்மேன் அவர் வந்து, ரொம்ப கெட்டிக்காரர். அதுதான் அவரை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறார்கள். இன்னொன்று, அவரை காங்கிரசுக்கு தலைவராக கொண்டு வந்தால் ராஜஸ்தானில் மட்டும் ஒரு 25 தொகுதிகள் இருக்கின்றன, மக்களவை தொகுதி. அதில் ஓரளவு கணிசமாக ஜெயித்தாலும் கொஞ்சம் நம்பர்ஸ் கூடும். ஏன்னா அசோக் கேலட்டை காங்கிரஸ் தலைவர்னு கொண்டு வர்றப்போ அந்த மாநிலத்து மக்கள் காங்கிரஸை கைவிட மாட்டார்கள். ஏன்னா நம்ம மாநிலத்தை சேர்ந்த ஒருத்தர் ஒரு பெரிய தேசிய கட்சிக்கு தலைவராக இருக்கிறார் என்றால் நாம ஏதாவது செய்யணும் அப்படின்னு மக்கள் காங்கிரசுக்கு திருப்பி செய்வார்கள் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் அதே நேரத்தில் ஒன்று மறந்து விடக்கூடாது, பிஜேபி இதே போல அள்ளி அள்ளி ராஜஸ்தானுக்கு செய்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு இந்திய பாராளுமன்றமே இரண்டு ராஜஸ்தானிகள் கையில் தான் இருக்கிறது. லோக்சபாவினுடைய ஸ்பீக்கராக இருக்கக்கூடிய ஓம் பிர்லா, அவர் வந்து ராஜஸ்தானி. அதே போல ராஜ்யசபாவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய துணை ஜனாதிபதி ஜெகதீப் தங்கர், அவர் ஒரு ராஜஸ்தானி. ஆக இந்தியாவினுடைய மொத்த நாடாளுமன்றமும் இரண்டு ராஜஸ்தானிகள் கையில் தான் இருக்கின்றன. அதை சாத்தியப்படுத்தியது பிஜேபி. அதனால பிஜேபிக்கு ஒரு பெரிய கிளவுட் இருக்கு. அந்த கிளவுட்டை மீறி இவங்க வந்து அசோக் கேலட்டை கொண்டுறதன் மூலமாக ஏதேனும் சாதித்து விட முடியுமான்னு தெரியல. ஆனால் அது ஒரு முயற்சி, அவ்வளவுதான். ஸோ எப்படி பார்த்தாலும் அசோக் கேலட்டுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருப்பதாக நான் கருதுகிறேன். இதற்கு முன்னால நேற்று முன்தினம் அசோக் கேலட்டை ராகுல் காந்தி தான் காங்கிரஸுடைய சீஃபாக வரணும், காங்கிரஸில் இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களும் ராகுல் காந்தியை எதிர்பார்க்கிறார்கள், ராகுல் காந்தி வரவில்லை என்றால் அத்தனை பேர் ஏமாற்றம் அடைந்து விடுவார்கள் என்று அவர் கூறியிருக்கிறார். ஆனால் ராகுல் காந்தி இதற்கு எந்த ரியாக்ஷனும் கொடுக்கல. சரி, எதுவாக இருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது எப்போதும் நேரு குடும்பம். நேரு குடும்பம் திட்டவட்டமாக காங்கிரஸ் தலைவர் பதவியை ஏற்க மறுத்தால் அசோக் கேலட்டுக்கு 80% வாய்ப்புகள் உண்டு. அதனால இப்போ நீங்க இதை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி சமிங்கப் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒன்று ராகுல் காந்தி வரலாம், அதாவது காங்கிரஸ் தலைவராக ராகுல் காந்தி வரலாம். இல்லை, நான் காங்கிரஸ் தலைவராக விரும்பவில்லை என்பதில் ராகுல் காந்தி உறுதியாக இருந்தால் அசோக் கேலட்டுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. எனவே காங்கிரசுடைய எதிர்கால தலைவராக அசோக் கேலட் இருப்பார் என்று நான் யூகிக்கிறேன். ஓபிஎஸ் ஆல் ஏற்பட்டுள்ள பிளவு எதிர்காலத்தில் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை பாதிக்குமா? அது ஓபிஎஸ், நான் ஆரம்பத்துல இருந்தே சொல்லிட்டு வரேன், ஓபிஎஸ், சசிகலா, தினகரன், இவர்களால பிக் ஜீரோஸ். இதனால ஒரு பெரிய விளைவுகள் எதையும் அதிமுகவில், பெரிய தடுமாற்றத்தை அதிமுகவில் நிகழ்த்தி விட முடியாது. தொடக்க காலத்தில் ஆரம்பத்தில் சின்ன சின்ன வாக்கு சரிவுகள் இருக்கலாம், ரொம்ப ஒரு குறைவான அளவில், 1%, 2% அளவு. அந்த 1%, 2% அப்படிங்கிறது கால வெள்ளத்தில் சரியாகிவிடும். எப்படி அப்படின்னா, இதுதான் கட்சி, இனிமேல் இப்படித்தான், எடப்பாடி தலைமையில் இருக்கிறதா அதிமுக அப்படிங்கிறது உறுதிபட கிட்டத்தட்ட அந்த தரப்பில் இருக்க அத்தனை பேருமே இங்கே வந்து விடுவார்கள். இதை வந்து தினகரன் விஷயத்தில் நம்ம கண்ணார கண்டிருக்கிறோம். ஒரு காலத்தில் தினகரனை வந்து ஒரு பெரிய கதாநாயகன் மாதிரி, அநேகமாக அவர் தான் தமிழகத்தின் விடிவெள்ளி அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு எத்தனை பேர் போனாங்க.
இப்ப போடவுகள்ல எத்தனை பேர் தினகரன் கூட இருக்கிறார்கள்? அவருக்கு நிழல் போல இருந்த தங்க தமிழ்ச்செல்வன் திமுக இருக்கிறார். இப்படி எத்தனை பேரை விட்டுட்டு வெளியில வந்தாங்க? சோ கால வெள்ளத்துல போக போக அதனுடைய உண்மையான பலம் என்ன என்பது எல்லோருக்கும் தெரிந்து விடும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவங்கவுங்களாவே உதிர்ந்து விடுவார்கள். எது பலமான ஒரு ஒரு போர்ஷனா இருக்கோ அதை நோக்கி அவர்கள் வந்து விடுவார்கள். அதுதான் கடந்த காலத்துல டிடிவி தினகரனுக்கு நடந்தது. அதுவே ஓபிஎஸ்க்கு நடக்கும். ஓபிஎஸ் இன்னைக்குமே எந்த பலமும் கிடையாது. அவர் சொந்த மாவட்டத்திலேயே செல்வாக்கு இழந்தவர். அவருடைய சமூகத்தின் மத்தியிலேயே அவருக்கு பெரிய செல்வாக்கு கிடையாது. அப்படிலாம் பெரிய செல்வாக்கு இருந்திருந்தால் அவருடைய மிகச்சிறிய மாவட்டமான தேனி மாவட்டத்தில் தன்னுடைய கட்சியை அண்ணாதிமுகவை 4-4 இடத்திலும் வெற்றி பெற வைத்திருப்பார். இப்போ எடப்பாடினால் அது முடிஞ்சதில்லை. சேலத்தில் இருக்க 11 தொகுதியில் 10 தொகுதியில் அண்ணாதிமுக வெற்றி பெற வைக்க முடிந்ததா இல்லையா? அது வந்து ஓபிஎஸ்னால முடியலையே. அன்னைக்கு பொதுக்குழுவை விட்டு வெளியேறுகிறார். வெளியேறுறப்போ 2000 பேர் இருக்கக்கூடிய பொதுக்குழுல அவரோட 4-5 பேர் வெளியில போறாங்க. ஸோ அவருடைய உண்மையான ஸ்ட்ரென்த் அவ்வளவுதான். இப்போ அதனால என்ன பெரிய பாதிப்பு ஏற்பட்டுரும்? அவர் கூட இருக்கிறவர்களும் பெரிய அளவில் மக்கள் செல்வாக்கு பெறாதவர்கள். அப்படிங்கிறப்போ ஓபிஎஸ் போறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்பட்டு விடாது. அதாவது உடம்புல திடீர்னு ஒரு கட்டி இருக்கு, டாக்டர் அறுவை சிகிச்சை பண்ணி ஆகணும் அப்படின்னா தான் க்யூர் பண்ண முடியுங்கிறாரு. அறுவை சிகிச்சை பண்ற டயத்துல ரத்தம் கொஞ்சம் வெளியில போகும், கொஞ்சம் ஓரளவுக்கு ரத்தம் வீணாகும், பட் கட்டி அகற்றித்தானே ஆகணும். கொஞ்சம் ரத்தம் வீணாகும், அதனால கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுமே அப்படின்னு நினைச்சா என்னைக்கு கட்டியை நீக்கிறது? ஸோ சர்ஜரி பண்றதுன்னு முடிவுக்கு வந்தால் சில விஷயங்கள் தற்காலிகமாக வீணாகும். ஆனால் ரத்தம் வீணானாலும் பரவாயில்லை என்று அறுவை சிகிச்சைக்கு எப்படி ஒப்புக்கொள்ளுகிறோமோ அதுபோல குறைந்த அளவிலான வாக்குகள் வராமல் போகும் அல்லது சிதறி போகும் என்பதற்காக அண்ணாதிமுகவில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மிக முக்கிய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்கை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுகவை காப்பாற்றுவதற்கு அது மிக அவசியம். ஒரு மாநிலத்தில் சுத்தி வர எல்லா கட்சியிலும் ஒற்றை தலைமையாக இருக்கிற போது அதிமுக மட்டும் இரட்டை தலைமைக்கு கீழே இருந்து கொண்டிருந்தால், ஒரே நேரத்தில் 2 குதிரையில் ஒருத்தர் சவாரி பண்ணிட்டு இருந்தா எப்படி இலக்கை அடைய முடியும்? முதல்ல அந்த பயணமாவது நடக்குமா? இது வந்து யதார்த்தத்துக்கு புறமான ஒரு முடிவு. இந்த இரட்டை தலைமை அப்படிங்கிறது என்னைக்கோ அது முடிவுக்கு வந்திருக்கணும். அட்லீஸ்ட் இன்னைக்காவது ரியலைஸ் பண்ணி அது எடப்பாடியின் தலைமையில் வந்திருக்கிறது. அது இப்போது நீதிமன்றத்தில் கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. பார்க்கலாம் நீதிமன்றம் என்ன சொல்லும்னு. ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த எந்த நீதிமன்றத்தில் யாருக்கு பாதகமாக தீர்ப்பு வந்தாலும் அவங்க சுப்ரீம் கோர்ட் போவாங்க, அப்படியே போய்கிட்டே இருக்கும். இன்னும் ஓராண்டு காலத்துக்கு நீதிமன்ற வளாகத்தை விட்டு அதிமுக விவகாரம் வெளியில் வராது. அப்படி வெளியில் வராதபடிக்கு ஓபிஎஸ் பார்த்து கொள்வார். ஏன்னா அவர் கட்சிக்குள்ளே எதையுமே பார்க்க முடியாது இல்லையா? ஏன்னா கட்சியில் அவருக்கு எந்த செல்வாக்கும் கிடையாது. ஸோ நீதிமன்றத்தை வைத்துக்கொண்டு கட்சியில் திரும்பவும் தான் நுழையவும் சசிகலா தினகரனை நுழைக்கவும் அவர் முயற்சி செய்வார். பார்க்கலாம், வெயிட் அண்ட் சீ. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.